எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை வந்து உங்களோட ஃபியூச்சரை வந்து பிளான் பண்ண வைக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ வாங்க கதைக்குள்ள போகலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடு இருக்கு, ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டை சுத்தி மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு தண்ணில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு. காட்டுல பெரிய கொடிய விலங்குகள்லாம் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் செழிப்போட இருக்காங்க. எல்லா கல்வி செல்வங்கள்ல இருந்து எல்லா கலைகள்ல இருந்து அந்த நாடு வந்து மிக சிறந்து விளங்குது. அந்த நாட்டுல வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டோட ராஜா வந்து வெறும் 5 வருஷம் மட்டும்தான் அந்த நாட்டை ஆள முடியும். அந்த ஆண்டு முடிச்ச உடனே அந்த ராஜா எடுத்துட்டு போயிட்டு அந்த ரிவர் கனாண்ட காட்டுல விட்டுடுவோம். அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த நாட்டுக்கு யாரெல்லாம் ராஜாவா வர்றாங்களோ, ராஜாவை ஆண்டு அந்த நாட்டை ஆண்டு முடிச்ச உடனே அவங்களால உயிரே வாழ முடியாது. இதுதான் அந்த நாட்டுல இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை பார்த்தோடனே பல பல ஆண்டுகளா அந்த நாடை வந்து அரசரே இல்லாம இருக்கு, ரூல் ஆயினருக்கு அரசரே இல்லாம மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25 வயசு ஆன ஒரு ஆள் வந்துட்டு, நான் இந்த நாட்டுக்கு வந்து ராஜாவா போறேன்னு வர்றாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் இவ்வளவு சின்ன வயசுலயே உங்களுக்கு சாகணும்னு ஏதோ உனக்கு ஆசை இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றன்னு பாத்தீங்கன்னா, நான் செத்தாலும் ராஜாவை தான் சாவேன்னு சொல்றாரு. சரி ஓகே, மக்களும் என்ன பண்றாங்க, அவர் வந்து ராஜாவா ஏத்துக்கிறாங்க. அவரு ராஜாவானவனையும் அந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து பல வளர்ச்சிகளை கொண்டு வர்றாரு. சோ காலங்களும் கடந்து போயிட்டே இருக்கு, 5 வருஷமும் வெற்றிகரமா முடிக்கிறாரு. சோ முடிச்ச உடனே எல்லா மக்களும் ஒன்னா ஆயிட்டு, சரி ஓகே, ராஜா வந்து அந்த காட்டுக்கு அமைச்சிடலாம்ன்றதுக்காக ஒன்னாயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வெளில வரும்போது ராஜாவோட ட்ரெஸ்ஸோட வெளில வர்றாரு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸோட வெளில வரீங்கன்னு கேட்கும்போது, நான் போவோம் அந்த காட்டுக்கு போகும்போது நான் ராஜாவா தான் போவேன்னு சொல்றாரு. சரி ஓகேம்மா, இதான் அவரோட கடைசி ஆசை நினைச்சுன்னு அதையும் கொடுக்குறாங்க. உடனே அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் டாக் வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு அந்த ரிவர் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த ரிவர்ல ஒரு சின்ன படகு வருது. அந்த படகுல வந்து ஒரே ஒரு படகோட்டி இருக்காரு. இதை பார்த்து அவர் வந்து, இல்லை, நான் இந்த நாட்டோட ராஜா, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப் வேணும், என்னோட அரியணையும் அந்த ஷிப்ல தான் இருக்கணும், ஏன்னா நின்றுலாம் போக முடியாதுன்னு சொன்னோடனே, சரி ஓகே, இந்த ராஜா ஆசைப்படுறதுக்காக அவருக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு படகும் பெரிய ஒரு ஷிப்பும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு அவரோட அரியணையும் கொடுத்துறாங்க. சரி, அவரும் ஷிப்ல போய் ஏறி உக்காந்துட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா விடுதலை கொடுக்குறாரு. மகிழ்ச்சியா நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. இதை பார்த்து அந்த படகோட்டி வந்து கேக்குறாரு, ராஜா நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த காட்டுல நீங்க போய் சாக வேண்டியதுதான், இந்த நேரத்துல எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ராஜா வந்து சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு, முதல் வருஷத்திலேயே நான் 1000 கணக்கான வேட்டையாளர்கள்லாம் கொண்டு போயிட்டு அந்த காட்டுல விட்டு அந்த காட்டுல இருக்கிற கொடிய விலங்கு எல்லாரையும் சாவடிச்சிட்டேன். 2வது வருஷம் என்ன பண்ணேன்னா, 2000க்கும் மேற்பட்ட சிவிலைசேஷன் அக்ரிகல்ச்சர் பீப்புளை கூட்டிட்டு போயிட்டு அந்த லேண்டே அக்ரிகல்ச்சர் லேண்டா நான் மாத்திட்டேன். எல்லா சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா தானியங்களும் விளையிற லேண்டா நான் அதை மாத்திட்டேன். 3வது வருஷம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, கல்டிவேஷன் கொத்தனார் பில்டிங் கட்டுற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நாங்க விட்டுட்டு, நமக்கு தேவையான பில்டிங்ஸ், நமக்கு தேவையான ஸ்கூல்ஸ், நமக்கு தேவையான கார்டன், இந்த மாதிரி லேண்ட் அதை நான் மாத்திட்டேன். 4வது வருஷம் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, பல திருமண ஆன ஆண்கள் பெண்களை எல்லாத்தையும் கூட்டின்னு போய் நாங்க விட்டுட்டேன். நானு இப்போ என் நாடு என் மக்கள் எனக்காக வெயிட்டிங்ல இருக்கு, நான் இங்கிருந்து போய் அங்க ராஜாவா ஆக போறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட வந்து அந்த படகோட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுற, இப்படி ஒரு புத்திசாலி அரசரான்னு கேக்குற பாக்குறாரு. அதுக்கு அந்த அரசர் வந்து அவருக்கு ஒரு ஜாப் கொடுக்குறேன், நீ என் கூட வந்துரு, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த படகோட்டி ரொம்ப சந்தோஷமா அவர் அந்த வேலையை எடுத்துக்கிறாரு. இந்த கதையை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரசன்ட் டேல என்னவா இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அது பாஸ்ட் டேயோட பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தான். என்ன சொல்றேன் புரியலையா? இன்னைக்கு நீங்க ஒரு காலேஜ் வந்திருக்கீங்கன்னா, ஏன் பாத்தீங்கன்னா, நேத்து நீங்க ஸ்கூல்ல மார்க் எடுத்தனால்தான் நீங்க இன்னைக்கு ஒரு காலேஜ் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா, ஏன்னா நீங்க காலேஜ வந்து முடிச்சதுனாலதான் உங்களால ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும். அப்போ நான் ஃபியூச்சர்ல நான் என்னவா ஆகணும்ன்றத நான் பிரசன்ட் டேல பிளான் பண்ண மட்டும் போதாது, அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றதுல தான் இருக்கு. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நான் வேற ஏதாவது கதையோட உங்களுக்கு மீட் பண்றேன். வேற ஏதாவது கதை பத்தி பேசினாலும் அதை நீங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். நன்றி.